பரத் எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி அடையாளம் கொடுக்கப்படுகிறது இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு முகவரியா ஐபிஎல் போட்டிகள் கொடுக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் அதை பார்த்து நகர்ந்துடலாமா இதுல வேற என்ன விஷயங்கள் பேசப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு திறமை அவர் சொன்ன மாதிரி வந்து வாய்ப்புகள் பெருகிருக்கு முன்னாடி வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 11 பேர் தான் இந்தியா டீமுக்கு அந்த 11 பிளேயருக்காக இத்தனை கோடி பேர் போட்டி போடுறாங்க கிரிக்கெட் ஆசையோட விளையாடுறாங்க இன்னைக்கு எக்கச்சக்க டீம் வந்துருச்சு அவர் சொல்ற மாதிரி லீக் நிறைய வந்துருச்சு ஒரு கரியர் ஆப்ஷன் ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா நான் ஏதோ ஒரு கம்பெனி பேர சொல்லுவாரு இல்ல நான் ரயில்வே சொல்லுவாங்க ஏர்லைன் சொல்லுவாங்க அங்க விளையாடிக்கிட்டே இவங்க வந்து நடுவில் கிரிக்கெட் விளையாடுவாங்க அங்க பெய்ட் லீவ்ல பட் இன்னைக்கு வந்து நான் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு இன்ஜினியர் டாக்டர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு சோ அது பிரச்சனை கிடையாது இங்க அது ஒரு மேட்டரே இல்ல பட் இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க ரெண்டாவது ஒண்ணு வச்சிருக்கீங்க பாருங்க அந்த தரத்தை குறைக்கிறதான்னு அதுதான் வந்து ட்ரூ லவர் ஆஃப் எ கேம் அவர் வந்து ஒரு பிளேயரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் நிறைய விஷயம் சொன்னாரு கிஷோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு ஃபேனோட பெர்ஸ்பெக்டிவா பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நிறைய விஷயங்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இங்க கிரிக்கெட்டினோட விளையாடக்கூடிய விதமே மாறிடுச்சு ஒரு கோச் கிட்ட போனீங்கன்னா ஒரு ட்ரூ லவர் ஆஃப் கிரிக்கெட் ஒரு கோச் கிட்ட போனீங்கன்னா அவரை கிஷோர கேட்டாலே சொல்லுவாங்க குட் லெங்க் பால் போடுறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட்ல வந்து டிஃபென்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து ரசிப்போம் இன்னைக்கு குட் லெங்க் பால் போட்டா ரிவர்ஸ் ஸ்வீப்ல தூக்கி போர் அடிக்கிறாங்க ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் அது கிரிக்கெட்டோட அந்த ஒரு கிராமர்ல விளையாடுறது நிறைய மாத்திருச்சு ரெண்டாவது நிச்சயமா ஒரு பிளேயர்ஸ் லைக் ஹர்திக் பாண்டியாவோ இல்ல பும்ராவோ நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க ஐபிஎல் இல்லைன்னா அதுல மாற்றுக்கருத்து இல்ல பட் இருந்தாலும் ஐபிஎல்லால் காணாம போன பிளேயர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு ஐபிஎல்ல வந்து இப்ப மன்பிரீத் கோனி போன்ற நிறைய பேர் வந்து ஒரு சீசன்ல வந்தாங்க திடீர்னு வந்து மோஹித் சர்மா மாதிரி எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க இந்தியா டீம் உள்ள வர வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சது பட் அதை தாண்டி அவங்களால இருக்க முடிஞ்சுதா அவங்களால ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியுதா மூணு ஃபார்மெட்ல விளையாடுறாங்களா இன்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் போச்சு இல்லையா சோ இந்த காலம் சூழ்நிலை மாறி போச்சு பட் நான் வந்து ஒரு ட்ரூ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த கேம் லவரா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இதுல இருந்திருக்கு இன்ஃபேக்ட் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் இல்லன்னே சொல்லல ஐபிஎல்னால ஒவ்வொரு கிரிக்கெட் அணியும் இன்னைக்கு டெஸ்ட் விளையாடக்கூடிய அணியில இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனா ஸ்பின் அப்படின்ற ஒரு ஆர்ட் இருக்குல்ல அது செத்தே போச்சு இன்னைக்கு ஏன்னா இப்படி போட்டாலும் அடிக்க போறாங்க 11 பேட்ஸ்மேன் ஒரு டீம்ல போலரே பேட்ஸ்மேனா இருக்காரு ஒரு ஸ்பின்னர் வந்து தூக்கி போட்டா சிக்ஸ் கிரவுண்ட் பேல் அடிக்கலாம் போது 50 ஓவர் 20 ஓவர் விளையாடுறவங்க அப்படிங்கிறது டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து பாக்கும்போது அவங்களுடைய கிரிக்கெட்டோட தரம் வந்து ரொம்ப பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு நிறைய இடத்துல அது டிப் ஆயிருக்கு பட் நான் அதை மட்டும் குறையா மட்டும் சொல்லல முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லுக்ரேட்டிவ் கேரியர் கொடுத்தது ஒரு கிளாமர் கொடுத்திருக்கு ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அவர் முகம் தெரியுதுன்னு சொல்லும் போது அவர் சொல்லும் போது அது ஒரு சந்தோஷம் தெரியுது ஒரு பத்திரிகையாளரா எனக்கு அதுதான் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியுது சரி நம்ம தொடர்ந்து பேசுவோம்